சர்வதேச ஈட்டி எறிதல் போட்டிக்கு தேர்வாகியுள்ள வேலூர் மாணவி பணம் இல்லாத ஒரே காரணத்தால் அவரின் கனவு பொய்த்து போகும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஹேமமாலினி என்ற மாணவி அங்குள்ள அரசு பள்ளியில் 12 வகுப்பு பயின்று வருகிறார். சாதாரண விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த இவர் ஈட்டி எறிதலில் அசாதாரணமான திறமையை வெளிப்படுத்தி வருகிறார். மாநில மற்றும் தேசிய அளவில் ஈட்டி எறிதலில் 13 தங்கம் உட்பட பல்வேறு பதக்கங்களை வென்றுள்ளார். இதுவே அவரின் திறமையை பறைசாற்றுவதாக உள்ளது. அண்மையில் கேரளாவில் நடைபெற்ற போட்டியில் சாதித்ததன் மூலம் சர்வதேச அளவில் பள்ளிகளுக்கு இடையே நடக்கவுள்ள போட்டிக்கு தேர்வாகியுள்ளார். ஹேமமாலினி தற்போது உலக அளவில் நடைபெறுகின்ற பள்ளிகளுக்கு இடையான போட்டியில் கலந்து கொள்வது தகுதி பெற்றிருக்கின்றாங்க. அதன் பிறகு அந்த மாணவி மட்டுமல்லாமல் அந்த மாணவி பிறகு பின்னாடி வருகின்ற மாணவிகளும் அது போன்ற பல மாணவிகளை இந்த பள்ளி உருவாக்கி வருகிறது. அந்த வகையில் நான் மிக பெருமை கொள்கிறேன். அந்த மாணவிகளுடைய விளையாட்டு ஆர்வத்தை பார்த்து உடற்கல்வி ஆசிரியர் அதிக முக்கியத்துவம் தந்து அந்த மாணவர்களை இந்த அளவுக்கு மெருகேற்றிய பயிற்சி அளித்து வருகின்றார். விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகளின் சாதனை மற்றும் கனவுகளுக்கு எது தடையாக இருக்குமோ அதே பணம்தான் ஹேமமாலினிக்கும் முட்டுக்கட்டையாக உள்ளது. எங்க அப்பா வந்து விவசாயம் தான் பண்றாங்க. எங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் வருமானம் கிடையாது. நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து இவ்வளோ லெவல்ல போறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதனால வந்து எல்லாரும் பெருமைப்படுறாங்க. எனக்கு வந்து இது போறதுக்கான செலவெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால எங்க வீட்டில் பண்ண முடியல. அதெல்லாம் யாருன்னா ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். ஹேமமாலினிக்கு நிதி உதவி கிடைக்கும் பொருட்டு சர்வதேச அளவில் அவர் சாதிப்பார் என்று அவரது தோழிகள் உட்பட பலரும் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். ஈட்டி எறிதலில் கூர்மையாக செயல்படும் இவர் 10 வகுப்பு பொதுத் தேர்வில் 477 மதிப்பெண்கள் எடுத்து படிப்பிலும் பிரகாசித்து வருகிறார். இந்திய வீரர் வீராங்கனைகள் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்பதே சாதனையாக இருந்து வருகிறது. இதுபோன்ற அவல நிலை மாற வேண்டுமென்றால் ஹேமமாலினி போன்ற வீராங்கனைகளை தற்போதிலிருந்தே ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.